நண்பர்களுக்கு வணக்கம். இது எம்எஸ்சியோட யூடியூப் சேனல் பெண்ணவரம். நண்பர்கள், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் பார்த்துட்டு ஒரு நண்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நம்ம போர்டு நிறைய வந்து வீடியோ வந்து பார்த்திங்கன்னா போர்டு சர்வீஸ் பண்ணுற மாதிரி வீடியோ போட்டிருந்தோம். அது பார்த்துட்டு நண்பர் வந்து ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த ஒரு நண்பர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு கொரியர் அனுப்பியிருந்தபடி இந்த போர்டு, இது பார்த்திங்கன்னா யூடியூப் போர்டு, இது மாதிரி எல்லாமே வந்து இது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு சேனல் மட்டும் பண்ணல. இது வந்து ஃபஸ்ட்டு அதில் இது வந்து இந்த ஒரு சேனல் மட்டும் நல்லா இருந்தது, ஒன்று மட்டும் இப்போ நம்ம சர்வீஸ் பண்ணணும். இல்லைன்னா இந்த ரெண்டு டிரான்ஸ்டர் ப்ளஸ் இந்த ஒயிட் ரெசிஸ்டன்ஸ் இந்த பிடி 139 140 இங்கே ஒன்று இருக்குது, இது இதை மட்டும் சர்வீஸ் பண்ணணும். இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 555 டிரான்ஸ்டர் ஒன்று வரும், அது பக்கத்தில் இந்த 155 இது இது ஒன்று இந்த இந்த செக்ஷனு இது இந்த இது இது மட்டும் டோட்டலே ஆல்டர் பண்ணணும். ஆல்டர் பண்ணி ஒரு இது அவங்க கொடுத்தனும்போது பார்த்திங்கன்னா ஒரு சேனல் வந்து ஒர்க் ஆகிட்டு தான் இருந்தது. இது பாருங்கள், இது வந்து கம்பெனிலேருந்து வந்து ட்ரான்ஸ்ட்ரு, அது இந்த வேல்யூ நம்ம நம்பர் கிடைக்கல, அதுக்காக இந்த நம்பர் மாற்றி போட்டிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா அவர் கொடுத்தனுப்பி சர்வ ஒர்க்காகல செக் பண்ணு சொன்னாங்க. செக் பண்ணி நம்ம பார்த்துட்டு ஒரு சேனல் மட்டும் நல்லா இருந்தது, ஒரு சேனல் ஒர்க் ஆகலை, ஃபுல்லாக டோட்டலாக போய் நம்ம சர்வீஸ் பண்ணிட்டோம். இப்போ சர்வீஸ் பண்ணி பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது செட்டு. நான் உங்களுக்கு செக் பண்ணுறது வந்து போடல, செக் பண்ணி போட்டு வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். இந்த இந்த செக்ஷன் மட்டும்தான் ஒர்க் ஆகலை, நம்ம டோட்டலாகவே ரெடி பண்ணிட்டோம். நம்ம எஸ்டிகே ஐசிக்கு என்ன, நம்ம டிரான்ஸ்டர் இல்லாத மாஸ்பெட்டுக்கு என்ன வித்தியாசம் பார்த்திங்கன்னா, எஸ்டிகேவில் பார்த்திங்கன்னா ஒன்ஸ் ஒரு சேனல் வந்து ஐஸ் போயிடுச்சுன்னா அது வந்து ரெடி பண்ண முடியாது, கழட்டி எடுத்துகிட்டு புதுசாக தான் மாற்ற வேண்டிய சூழ்நிலை வரும். இதில் டிரான்ஸ்டர் டைப்லன்னா அப்படி கிடையாது, எந்தெந்த ஸ்பேர் போயிடுச்சு அது மட்டும் டோட்டலாகவும் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐஸ் ஒரு 300 வருதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு சேனல் போயிடுச்சுன்னா நம்ம மறுபடியும் ஐஸ் வாங்கும்போது இந்த 300 கொடுத்து ஒரு சேனல் ஒர்க் ஆகும், நம்ம ஒரு சேனல் யூஸ் பண்ண முடியாது, அதனால் இப்போ ஐசியை மாற்ற வேண்டியது வரும். அந்த டிரான்ஸ்டர் மாஸ்பெட் கிடையாது பார்த்தீங்கன்னா கேட்டிங்கன்னா அந்த ஒரு செக்ஷன் மட்டும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு செக்ஷன் அது நல்லா இருக்கிறத நம்ம வந்து தொட தேவை, ரிப்பேர் ஆனது மட்டும் நம்ம மாற்றி ரெடி பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவர் நண்பர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு போர்டு கொடுத்துருந்தது, அப்படி கிட்டத்தட்ட அவர் 3 கொடுத்துருந்தது, அப்படி மகேஷ் கம்பெனி யூடி மகேஷ் கம்பெனி வந்து சின்ன ஃபால்ட்டு, அதை ரெடி பண்ணி கொரியர் போட்டேன். இது ரெண்டு மட்டும் அப்படியே வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சேனல் மட்டும் இந்த இது வந்து ஒரு சேனல் மட்டும் இது வந்து ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம். இதில் வந்து 100 கொடுத்துருந்த அப்படி இந்த போர்டு இது பாருங்க, இது இந்த போர்டில் பார்த்திங்கன்னா அவர் இந்த போர்டு கொடுத்துருந்த அப்படி இந்த போர்டு டோட்டலாகவே நம்ம சர்வீஸ் பண்ணி எடுத்துட்டோம். இதுவும் அதே கம்ப்ளைண்ட் தான், இது மாதிரி இந்த பாருங்கள் இது இதில் வந்து ஒயிட் ரெசிஸ்டன்ஸ் நல்லா இருந்தது, இது இது ஒன்று இது ஒன்று, இந்த டோட்டல் 4 டிரான்ஸ்டர் எல்லாத்தையும் மாற்றிட்டோம். மாற்றிட்டு அவர் கொஞ்சம் சார் எனக்கு கொஞ்சம் சவுண்டு கொஞ்சம் அதிகமாக வேணுன்ற மாதிரி கேட்டபடி சவுண்ட் அதிகமாக வேணுன்றதுனால பிடி 139 140 எடுத்துகிட்டு டிப் 4142 போட்டு கொடுத்துட்டோம். டோட்டல் எல்லாமே வேலை முடிஞ்சிடுச்சு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த 4 டிரான்ஸ்டர் அந்த 251 இங்கே சின்ன டிரான்ஸ்டர் 155 இது எல்லாத்தையும் ஆல்டர் பண்ணிட்டோம். கொஞ்சம் சவுண்டு வேணுன்றதுனால பிடி 139 140 எடுத்துகிட்டு கொஞ்சம் டிப் 414 போட்டு கொஞ்சம் சவுண்டு அதிகம் பண்ணி கொடுத்துட்டோம். அவர் கேட்டதுக்கு கொஞ்சம் சவுண்டு அதிகமாக வேணும் சார், நான் எனக்கு வேணும் அப்படி, அதனால் நம்ம சவுண்டு கொஞ்சம் அதிகமாக வர மாதிரி செஞ்சு கொடுத்தோம். இதில் பாருங்கள் பேக் சைடு டோட்டலாகவே போர்டு மட்டும் ஒர்க் ஆகுது. இது வந்து நம்மக்கிட்ட கொடுக்கும்போது ரெண்டு சேனலும் டெட்டு தான். இப்போ நம்ம அதே எஸ்டிகே வந்து ஐசியை மட்டும் கழட்டிட்டு தூக்கி போட்டு புது ஐசி மாற்ற வேண்டியது இருக்கும். இது டிரான்ஸ்டர் பார்த்திங்கன்னா அது மாதிரி வராது, டோட்டலாகவே இந்த 4 டிரான்ஸ்டரும் மாற்றிட்டோம். ப்ளஸ் சவுண்டை எக்ஸ்ட்ரா வேணுன்றதுக்காக இந்த 2 டிரான்ஸ்டரும் மாற்றிட்டோம். நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க கொடுத்தனுப்புறோம் சார், கொடுத்தனுப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் டைம் சின்ன வேலைனா உடனே முடிஞ்சிடும், இல்லை கொஞ்சம் ஒரு பெரிய ஒர்க்குன்னா கொஞ்சம் லேட் ஆகும். சப்போஸ் பொருள் கிடைக்கலன்ற பட்சத்தில் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். நாம் சொல்கிறது அதுதான், கொடுத்த போர்டு நம்ம குறி நம்ம அட்ரஸுக்கு ஃபோன் பண்ணி அட்ரஸ் கேட்கணும், அட்ரஸ் கேளுங்க, நம்ம அட்ரஸ் சொல்கிறேன், போர்டு வந்து குறியர் அனுப்பிச்சிருங்க. குறியர் வந்தோடனே நான் பார்த்துட்டு செக்கப் பண்ணி என்ன ஃபால்ட்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுவேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்லேயே தான் என்னென்ன பொருள் போயிடுச்சா அதை வந்து வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு சொல்லிடுவேன், ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பிடுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பாருங்கள், இது ஒரு இதுதான் இந்த 6 டிரான்ஸ்டர் இது மாதிரி தான் இருந்தது பாருங்கள், இந்த டிரான்ஸ்டர் தரேன், இது 2 1 தான், இது மாதிரி தான் இருந்தது. மொத்தமே டோட்டலாகவே இது போயிடுச்சு, அது எல்லாத்தையும் மாற்றிட்டோம். இது டோட்டல் எல்லாத்தையும் மாற்றிட்டு
இந்த ஒயிட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் இருந்தது அங்கது. இது போயிடுச்சு, இது போனதுனால புதுசாகவே ரெண்டு மாற்ற எல்லாத்துக்கும் ஒன்று மாற்றியாச்சு பாருங்கள். இது போனது மட்டும் மாற்றியாச்சு. இந்த 251 டிரான்சிஸ்டர் ஒன்று இருந்துச்சு, அது மாற்றிட்டோம். இது மாதிரி வந்து நம்ம என்ன ஃபால்ட் இருந்தாலே நம்ம மாஸ்பெட்டோ டிரான்சிஸ்டரோ எந்த இதுனாலையும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்றோம். கஸ்டமர் கேட்கும்போது கொஞ்சம் ஒரு நாள் ரெண்டு நாள் டைம் கொடுங்க, ஏன்னா பொருள் கிடைக்கும் கிடைக்காம போகும். அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே இப்போ ரெடி பண்ணிட்டோம், ரெடி பண்ணி இப்போ பார்சல் அனுப்பிச்சிருவோம் கொரியரில். கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு அமௌண்ட்டு போட்டோடனே பணம் கைக்கு வந்து சேர்ந்தோடனே பொருள் வந்து கொரியர் அனுப்பிச்சிருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு போட்டும் இப்போ ரெடி பண்ணிட்டோம். ஒரே கஸ்டமர் வந்து மூணு போர் கொடுத்துருந்தபடி ரெண்டு போர் ரெடி பண்ணிட்டோம். ஒருத்தர் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து பீட்டி போர்ட் வந்து ரெண்டு ஆள் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தபடி பீட்டி போர்ட் பாருங்கள், இது நம்மளுடைய கம்பெனி போர்டு தான், எம்எஸ்சி ஐடியா BT6. இதோட சேர்த்து நம்ம கொரியர் அனுப்ப போகிறோம். இப்போ அவருக்கு பாருங்கள் ரெண்டு போர்ட் கேட்டிருந்தது, ரெண்டு போர்ட் ரெடி பண்ணிட்டோம். இந்த ரெண்டு போர்டு ப்ளஸ்ஸு இந்த டிரான்ஸ்ஃபர் அவர் கொடுத்தனு பண்ணுறது மூணு எல்லாம் ரெடியாக இருக்குது. கொரியர் இன்னைக்கு அனுப்பிச்சிடுவோம். உங்களுக்கு போர்டு ஏதாவது வேணும்னா இல்லை சர்வீஸ் பண்ணணுனாலையும் நம்ம நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ பழைய நம்பர் இல்லை, புது நம்பர் ஒன்று கொடுக்குறேன் நான், அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டு நம்மளுக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணி சார் நிறைய அட்வைஸு டெக்னிக்கல் ஐடியாவெலாம் கொடுக்குறீங்க, ரொம்ப நன்றி. ஏன்னா இது மாதிரி நிறைய பேர் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும்போது தான் ஒரு ஆள் வந்து தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கும் நல்லாயிருக்கும். நிறைய பேர் இது மாதிரி செய்யுங்க சார், அது மாதிரி செய்யுங்க அப்படி சார் சார் நிறைய டெக்னிக்கலான ஐடியாஸ் சொல்கிறீங்க, அட்வைஸ் நிறைய பண்ணுறீங்க சார், ஐடியா நிறைய கொடுக்குறவங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டு வாங்க. புதுசாக வரவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் இப்போ நான் கொடுக்குற புது நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா பழைய நம்பர் இருக்கிறவங்க கம்பல்சரி வாட்ஸ்அப்புக்கு வாங்க. வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்ட் அனுப்பிச்சிங்களா இல்லை உங்களுக்கு பொருள் ஏதாவது டேமேஜ்னா ஃபால்ட்னா அந்த ஃபோட்டோ பிடிச்சி வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டு சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். மீண்டும் ஒரு அடுத்த வீட்டில் சந்திப்போம் நண்பர்களே. இது எம்எஸ்சி ஆடியோ யூடியூப் சேனல் பெண்ணாகரம். நன்றி, வணக்கம். இப்போ பார்த்தீங்களா நண்பர்கள், அவங்க வந்து கொரியர் அனுப்ப சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போ அவருக்கு வந்து கொரியர் அனுப்ப போகிறோம். கொரியர் அனுப்புறதுக்கான பேக்கேஜ் இப்போ கரெக்டாக உட்காந்து செக் பண்ணிட்டு கரெக்டாக சூட் ஆகிடுச்சு. இப்போ வந்து அவர் பாக்ஸோடு தான் அனுப்பியிருந்தபடி இப்போ நம்ம போர்டு ரெண்டு போர்டு ப்ளஸ் அவருக்கு ரெண்டு போர்ட்டும் இப்போ வந்து பேக்கிங் அனுப்பி பேக்கிங் பண்ணி இப்போ அவருக்கு வந்து கொரியர் அனுப்பிச்சிடறோம். அவர்களே அவரே கொடுத்த அவர் கொடுத்த பாக்ஸ் தான் இது. அவர் பாக்ஸ் கொடுத்தபடி மறுபடியும் அவர் பாக்ஸ்லேயே வந்து நம்ம கொரியர் அனுப்புகிறோம்.